பலிதனை தொடர்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, நடமாடும் ஆலயங்களாக, ஆண்டவரை சுமந்து வாழும் ஆலயங்களாக இந்த ஆலயத்துக்குள்ளே நாமெல்லாம் சங்கமித்து வந்துள்ளோம். எப்பொழுதெல்லாம்
நான் ஆண்டவர் வாழும் ஆலயம் என்ற உணர்வு நமக்குள் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இறைமையினுடைய உணர்வு நம்முள் மேலோங்கும். அந்த உணர்வை செல்கின்ற இடங்களில் சொல்கின்ற வார்த்தைகளில் செயலாக்கம் செய்ய கிடைத்த வாய்ப்புதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்முடைய நேய செயல்பாடுகளால் அலங்கரிக்க இன்று இந்த பலியிலே வரம் கேட்போம். தகுதியோடு இந்த பலியிலே பங்கேற்க நம்முடைய குற்றம் குறைகளை நினைந்து ஆண்டவரிடம் தலை தாழ்த்தி மன்னிப்புக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல அன்பு இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் தனியான புனித மரியாவையும் வானதூத புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு நோக்கி வழி நடத்தி செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை மன்றாடுகின்றோ. ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக் கொண்டீர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அலகு 5:1-10 வரையிலான இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, அரியணையில் வீற்றிருந்தவரது வலக்கையில் ஒரு சுருளேட்டை கண்டேன். அதில் உள்ளும் புறமும் எழுதியிருந்தது. அது 7 முத்திரை பொறிக்கப்பெற்று மூடப்பட்டிருந்தது. முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரிக்க தகுதி பெற்றவர் யார்?
என்று வலிமை மிக்க வானதூதர் ஒருவர் உரத்த குரலில் முழங்கக் கண்டேன். நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழுலகிலோ இருந்த எவராலும் இயலவில்லை. சுருளேட்டை பிரித்து படிக்க தகுதி பெற்றவர் எவரையும் காணவில்லையே என்று நான் தேம்பி அழுதேன். அப்பொழுது மூப்பொருள் ஒருவர் என்னிடம், அழாதே, யூத குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலக்கொழுந்துமானவர் வெற்றி பெற்றுவிட்டார். அவர் அந்த ஏழு முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார். அந்த நான்கு உயிர்களும் மூப்பர்களும் புடைசூழ அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன். கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது. அதற்கு ஏழு கொம்புகளும் ஏழு கண்களும் இருந்தன. அக்கண்கள் மண்ணுலகெங்கும் அனுப்பப்பெற்ற கடவுளின் ஏழு ஆவிகளே. ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையில் வீற்றிருந்தவரின் வலக்கையிலிருந்து அந்த ஏட்டை எடுத்தது. அப்பொழுது அந்த நான்கு உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் வீழ்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறை மக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர். உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினமாகிய அனைத்து நின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக் கொண்டீர். ஆட்சுரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆட்சி உரிமை பெற்ற குருக்களால் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆட்சி உரிமை பெற்ற குருக்களால் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினி ஏற்படுத்தினி. ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினி ஏற்படுத்தினி. ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அந்த சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினி ஏற்படுத்தினி. ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினி ஏற்படுத்தினி. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது
உங்களோடு இருப்பாரா? லூக்கா எழுதிய நற்செய்தி நூலில் இருந்து வாசகம். அலக்கு 19 அருள் வாக்குகள் 41 44 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எக்கு பக்கத்தில் இருந்தும் நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அருமையான இந்த நாளின் பொழுதிலே மாதா தொலைக்காட்சி வழியாக
இப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் பள்ளியாடு இறை சமூகம் சார்பாக வாழ்த்துக்கள், ஜபங்கள். என்னென்ன வேண்டல்களோடு, திட்டங்களோடு, ஏக்கங்களோடு இன்றைய நாளை துவங்கி இருக்கின்றோமோ அவை யாவும் இறை என்பால் கைகூடட்டும். அதற்காக சிறப்பாக ஜபங்களும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் எல்லாம் ஆலயங்களுக்கு சென்றிருக்கிறோம். ஆலயம்னா என்ன, கோயில்னா என்ன அப்படின்னு கேட்ட உடனே நமக்கு கோபுரங்கள், அங்கே அழகான சுரூபங்கள், நற்கருணை பேழை, வழிபாட்டிற்கான விஷயங்கள் எல்லாம் இருப்பதை பார்த்து நாம் அதை ஆலயம் என்று சொல்வோம். ஆனால் இயேசுவின் பார்வையில் நாம் பார்க்கக்கூடிய அல்லது நாம் நினைத்திருக்கக்கூடியவை மட்டும் ஆலயம் அல்ல, மாறாக இன்னும் பல உள. அருமாந்தவர்களே, இயேசு மெசியாதான், கடவுளின் மகன்தான். அவருக்குள் வல்லமை நிறைந்திருந்தது. ஆனாலும் அவர் இயல்பாக வாழ்ந்தார். நம் கடவுள் இதிகாச கடவுள் அல்ல, இயல்பான கடவுள். இயல்பாக பேசினார், சிரித்தார், உண்டார், உறவாடினார், மக்களோடு தன்னை முழுமையாக பிணைத்தார், மக்களின் தேவைகளை கண்ணுற்று அவர்களுக்காக உழைத்தார். கடவுள் என்பவர் மண்ணை கடந்து விண்ணில் தொங்கிக் கொண்டிருப்பவர் அல்ல, அவ்வப்போது உற்று பார்த்து கொண்டிருப்பவரும் அல்ல, அவர் உடன் வாழ்பவர். இயேசு அழுதார் என்று நற்செய்தியில் பார்க்கிறோம். கோவிலை பார்த்து அழுதார். அழுதவர் சில நேரங்களிலே அங்கு நடைபெற்ற முரண்பாடான நிகழ்வுகளை கண்ணுற்று ஆவேசப்பட்டார். யோவான் நற்செய்தி 2:15 எருசலேம் ஆலயத்திற்குள் சென்று சாற்றை எடுத்து ஆவேசத்தை வெளிப்படுத்தினார். அவர் கோபப்பட்டார். மார்க்கு நற்செய்தி 10:14 பார்க்கிறோம், சிறு பிள்ளைகளை தடுத்த சீடர்களை கண்ணுற்று கோபப்பட்டார், அதே நேரத்திலே கொந்தளித்தார். மத்தேயு நற்செய்தி 23:27 பார்க்கின்றோம், பரிசேய சதுசேய குழுக்களையும் மக்களை அடக்கி ஆண்ட சட்ட வல்லுநர்களையும் மறைந்துள்ள அறிஞர்களையும் பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என்று கொந்தளித்து சொன்னார். அவர் மகிழ்ந்தார். என் மகிழ்ச்சி உங்கள் இருக்கும்படியாக என்று சொல்லி தன்னை மகிழ்ச்சியின் மனிதராகவே வெளிப்படுத்தினார். தான் மட்டும் மகிழ்ச்சியாக அல்ல, தன்னை சூழ்ந்து வாழக்கூடிய எல்லா மக்களும் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமும் இயக்கமுமாக இருந்தது. அவர் மனம் கலங்கினார். தன்னுடைய சாவை நினைத்து அல்ல, தனக்கு பின்பாக இந்த சீடர்குழாம், இந்த ஏழை எளிய மக்கள் என்ன நிலைக்கு ஆளாகப் போகின்றார்கள் என்பதை நினைத்து மனம் கலங்கினார். அவர் ஆச்சரியப்பட்டார். கானானிய பெண், தொழுநோயாளர்கள், அவரை நாடி வந்தவர்கள் அவரில் கொண்டிருந்த நம்பிக்கையை கண்ணுற்று ஆச்சரியப்பட்டார். அதே நேரத்திலே ஆச்சரியம் ஊட்டினார். கடலிலே பயணித்துக் கொண்டிருந்த சீடர்களை கடலிலே நடந்து சென்று ஆச்சரியப்படுத்தினார். இப்படி சாமானியத்தனமான உணர்வுகளோடு இயேசு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இன்றைய நற்செய்தியிலே அவர் அழுதார் என்று அழகாக லூக்கா சுட்டி காட்டுகின்றார். அந்த அழுகை ஓலி கண்ணீர் அல்ல, அழுது ஏதாவது சாதிப்பதற்காக அல்ல, அல்லது தனக்கு வேண்டியது ஆலயம் வழியாக கிடைக்கவில்லை என்பதற்காக அவர் அழவில்லை. தன்னை ஏமாற்றி விட்டார்கள், தன்னை பழித்து விட்டார்கள், தன்னை மதிக்கவில்லை என்பதற்காக அவர் அழவில்லை. மாறாக அவருடைய அழுகை அக்கறையின் கண்ணீர், அமைதிக்கான கண்ணீர். மக்களுக்கு வாழ்வளிப்பதற்கு தடையாக இருக்கின்றதே இந்த ஆலயம் என்ற ஏக்க பெருமூச்சின் ஒரு விளைவாக அந்த அழுகை முகிழ்ந்து வந்தது. ஏனென்றால் யூதர்கள் ஆலயத்தை வெறும் வழிபாட்டுத்தலமாக மட்டுமல்ல, தங்கள் இன கலாச்சார சின்னமாக பார்த்தார்கள். ஆலயத்தை வைத்து தம்பட்டம் அடித்தார்கள். அது கலைக்கூடமாக பார்த்தார்கள், கலை பொக்கிஷமாக பார்த்தார்கள். அதை வைத்துக் கொண்டு ஏதேதோ பிதற்றி கொண்டிருந்தார்கள். ஆலயம் அருள் சுரக்கும் இடம், ஆலயம் அமைதி பொழியும் இடம், ஆலயம் மனதுக்கு ஆறுதல் அளிக்கும் இடம்,
ஆலயம் இறை பிரசன்னத்தை உணர வைக்கும் இடம். ஆலயம் இறை மக்களையும் எல்லாரையும் தன்னகம் அகவயப்படுத்தும் இடம். அதை அவர்கள் உணராமல் சட்டங்களும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் அதைவிட மேலாக அங்கே ஆதிக்கம் மேலோங்கி இருந்ததை கண்ணுற்று இயேசு அழுதார். சாலமோன், ஜெருபாபேல், ஏரோது என்பவர்களெல்லாம் சேர்ந்து ஆலயத்தை மெல்ல மெல்ல கட்டினார்கள். அது ஆண்டவர் மீது கொண்டிருந்த பாசத்தினாலோ மக்கள் மீது கொண்டிருந்த நேயத்தினாலோ அல்ல, தங்கள் செயல் செல்வாக்கை தங்கள் செயல்திறனை வெளிப்படுத்துவதற்காகத்தான் ஆலயத்தை கட்டினார்கள். அந்த ஆலயத்தின் பெயரால் அரங்கேற்றமாகி கொண்டிருந்த அநியாயங்களை இயேசு கண்ணுற்று அழுதார். அருமாந்தவர்களே, எழிலான ஆலயம் இயேசுவுக்கு எரிச்சல் ஊட்டியது. கலை நுணுக்கங்கள் சிறந்த அந்த ஆலயம் கருணை இழந்திருந்தது. கடவுளை காட்ட வேண்டிய ஆலயம் அங்கே கலை இழந்திருந்தது. அந்த ஆலயம் மட்டுமல்ல, நம்முடைய திரு அவையில் நாம் கட்டுகின்ற வைத்திருக்கின்ற வழிபடுவதற்கு வைத்திருக்கக்கூடிய ஆலயங்களிலும் இந்த அவலங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை மறுக்க முடியுமா? எருசலேம் ஆலயத்திலே அவர்கள் இடங்களை வரையறுத்து வைத்திருந்தார்கள். இவர்களுக்கு இந்த இடம் என்று பல பல பலவிதமான தேவைகளை சுட்டிக்காட்டி 13 காணிக்கை பெட்டிகளை அங்கே வைத்திருந்தார்கள். குருக்களிடம் சார்ந்து பெற்றுத்தான் காணிக்கையை செலுத்த வேண்டும் என்ற நியதியை அங்கே வைத்திருந்தார்கள். அந்த காணிக்கைகள் அதிகப்படியான விலைக்கு விற்கப்பட்டன. நாணய மாற்றலிலே மோசடி, பெண்கள் புறையினத்தார் ஆலயத்திற்குள் நுழைந்து வழிபட இயலாத ஒரு தடுப்பு, ஆலய பெயரால் ஏகப்பட்ட சட்டங்களும் வரிகளும், ஆலயத்திலிருந்து மக்கள் அந்நியப்பட்டிருந்தார்கள். ஆலயத்திலிருந்து மக்கள் அந்நியப்பட்டிருந்தார்கள். அருமாந்தவர்களே, நம்முடைய ஆலயங்கள் அப்படி இருக்கிறது என்றால் நாம் மிக ஆழமாக யோசிக்க வேண்டியிருந்தது. இயேசு இத்தகு செயல்பாடுகள் நிறைந்திருந்த எருசலேம் ஆலயத்தை பார்த்து அழுதார். அதுதான் அவருக்குள் அரச்சின்னமாக எழுந்து சாட்டை எடுக்க தூண்டியது. நம்முடைய ஆலயங்களிலும் ஆலயத்தின் பெயரால் பல சாதிய மோதல்கள், திறனுக்கு தகுந்தவாறு செல்வாக்குக்கு தகுந்தவாறு தங்களுடைய செல்வாக்கை வெளிப்படுத்தக்கூடிய களங்களாக ஆலயங்கள் மாற்றப்படவில்லையா? ஆலயங்களின் பெயரால் பலவிதமான மாதவரி, ஆண்டுவரி, திருவிழாவரி, திருவருள் சாதன வரி, கல்லறை வரி, இந்த வரி, அந்த வரி, எக்கச்சக்கமான வரிகள். ஆலயம் எவ்வளவு தூரத்திற்கு எங்கள் ஆலயம் உயரமாக கட்ட வேண்டுமோ அவ்வளவு தூரத்திற்கு கட்டி அழகு பார்ப்போம் என்று நாம் எல்லாம் மேதாவித்தனமாக பேசிக்கொள்வோம். இத்தகு ஆலயங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னம் என்பது கேள்வி அல்லவா? அருமாந்தவர்களே, ஆண்டவர் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய ஆலயங்கள் நாம் ஒவ்வொருவரும். நாம் பார்க்கக்கூடிய ஆலயங்கள் கொழுத்தும், ஆலயத்தில் வாழக்கூடிய ஏழைகள் சிறுத்தும் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் எப்படி நம்முடைய ஆலயங்களை பார்த்து மகிழ்வார், நம்முடைய ஆலயங்களையும் பார்த்து அழக்கூடும். ஆலயம் முதன் முதலாக முதல் ஆலயம் என்று கருத வேண்டியது நம் ஊருடைய உள்ளமும் உடலும். நம்மை ஆலயமாக பார்ப்போம். உடலையும் உள்ளத்தையும் தூயதாக வைப்போம். நல்ல எண்ணங்கள், நல்ல பார்வைகள், நல்ல அணுகுமுறைகளுக்கு உகந்ததாக நம் உள்ளத்தையும் உடலையும் ஒருமுகப்படுத்துவோம். அடுத்ததாக நம் வீட்டை ஓர் ஆலயமாக பார்ப்போம். வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது, சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பது, குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே அன்பு, பரிவு, மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், இவைகளையெல்லாம் நாம் ஒருங்கிணைந்து அங்கே நிலைப்படுத்துகின்ற பொழுது குடும்பமே ஓர் ஆலயமாக மாறுகிறது. மூன்றாவதாக, நாம் வாழக்கூடிய தெருவும் சமூகமும் ஓர் ஆலயம். அங்கே பள்ளிகள் இருக்கலாம், பலவிதமான குழுமங்கள் செயல்படக்கூடிய பணித்தளங்கள் இருக்கலாம், மக்கள் புழங்கக்கூடிய சந்தை வழியாக இருக்கலாம், வணிக வளாகங்கள் இருக்கலாம், வயல் வெளியாக இருக்கலாம், நீர்நிலைகளாக இருக்கலாம்,
இவைகளையெல்லாம் நாம் மதிக்கின்ற பொழுது, இவைகளிடையே நாம் செல்கின்ற பொழுது, தூய்மையோடு அவைகளை பேணுகின்ற பொழுது, பொறுப்போடு அவைகளை நாம் பேணுகின்ற பொழுது, அது ஆலயமாக மாறுகிறது. நாம் ஆலயம் என்கின்ற பொழுது நாம் செல்லக்கூடிய வழிபாட்டு தலங்கள் மட்டுமே நினைத்துக் கொள்கிறோம், இல்லை. அடுத்ததாக நம் நாடே ஒரு ஆலயம். நாட்டில் காணக்கூடிய இயற்கை வளங்கள், நாட்டுக்கென்று நாம் வைத்திருக்கக்கூடிய சட்டங்கள், நாட்டுக்கென்று வைத்திருக்கக்கூடிய கொள்கைகள், அத்தனையுமே ஆலயங்களுடைய மகுடங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நம் திருத்தந்தை குறிப்பிடுவது ஒன்று, இந்த உலகமே ஒரு ஆலயம், இந்த ஆலயம் ஒரு பொது வீடு, எல்லாருக்கும் உரியது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் போற்றப்படுகின்ற பொழுது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நிச்சயமாக இறைமையை வெளிப்படுத்துகின்ற பொழுது, ஆண்டவர் நம்மை பார்த்து அகமகிழ்வார், இல்லை என்றால் அழுவார். இப்பொழுது சொல்வோம், நம்மை பார்த்து, ஆலயங்களாகிய நம்மை பார்த்து, நாம் கட்டி வைத்திருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களாகிய ஆலயங்களை பார்த்து ஆண்டவர் அழுவாரா மகிழ்வாரா? ஆமென். தயவு செய்து நம்முடைய மன்றாட்டுக்களை இறைபாதம் சமர்ப்பணம் செய்வோம். அன்பினால் முன்குறித்து வழிநடத்தும் இறைவா, இறையாட்சி இம்மண்ணில் மலர்ந்திட இறை பணிக்கென தங்களை அர்ப்பணித்த திருத்தந்தை ஆயர்கள், அருள் பணியாளர்கள், குறிப்பாக எம் பங்கு அருட்பணியாளர்கள், அருள் சகோதரிகள் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும், அவர்கள் உம் பணியை தொடர்ந்து ஆற்றிடவும், உம் மக்களை சிறப்பான முறையில் வழிநடத்திடவும், போதிய ஞானத்தையும் உடலுள்ள நலன்களையும் பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனாம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் களைந்து மக்கள் நலம் பேணவும் தியாக உணர்வு கொண்டவர்களாய் மக்களின் வளர்ச்சிக்கான பணிகளில் ஈடுபாட்டுடன் உழைத்திடும் வரம்பொழிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழையரை நேசிக்கும் இறைவா, எம் பங்கு மற்றும் சமுதாயத்தில் வாழும் ஏழை எளிய மக்களை உம் பாதம் வைக்கின்றோம். அவர்களின் தேவையை உணர்ந்து உதவி செய்யும் மனநிலையை எம்மில் வளர்த்திடவும், ஏழை எளியவரை நாங்கள் அன்பு செய்திட நல்ல மனநிலையை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவர் நோயற்றவருக்கு அன்று நோயுற்றவருக்கே தேவை என்று முடிந்த இயேசுவின் தந்தையே, கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் வாடும் மக்களை கண்ணோக்கும், அவர்கள் நோயினின்று விடுதலை பெறவும் உலக மக்கள் நோய் தொற்று பரவாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஊடகங்களால் எம்மை ஒன்றிணைக்கும் இறைவா, கத்தோலிக்கா திருவவைக்கென நீர் தந்த பெருங்கொடைதான் மாதா தொலைக்காட்சி. கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை எம்மில் விதைத்து நம்பிக்கை வாழ்வில் நாங்கள் வளர தமிழக ஊடக பணியில் மேற்கொள்ளும் மேலான முயற்சிகளில் நீர் உடனிருந்து வளர்ச்சியின் பாதையில் வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இறைவா, எங்கள் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய்ப்பதோடு அவைகளுக்கான முயற்சிகளிலே நாங்கள் தொடர்ந்து ஈடுபடவும், நீர் எங்களோடு வாழ்கின்றீர், எங்கள் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் எம்மை தனியே விட்டுவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையிலே எங்கள் அன்றாட வாழ்வை தொடரும் அருள் சக்தியை தாரும். ஆண்டவரும் நண்பருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கீழாமலே
சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது உண்மையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உம் அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய அது பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு வெய் மாறுவனமாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருவபையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அந்தோணி பாப்புசாமி, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திருவபை அன்பில் நிறைவேற செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றியத்தில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அஞ்சாட உணவை இன்று எங்களுக்கு மன்னிப்பது போல
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவாய் அருள. உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டுக்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், நான் தகுதியற்றவன், ஆனால் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் நாங்களும் இப்போது இப்போது உம் திருப்பாதம் பணிந்து, உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும், தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல், எங்கள் தகுதியின்மையை பாராமல்
நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும், உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றவாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமென். ஆண்டவரே, உம் தூய மறைந்துகள்வோளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவாய் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைமாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டமை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கிறீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவிழத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.